சாம்பார் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோ தனியா வாங்குறீங்க அப்படின்னா 25 கிராம் மிளகு, 10 கிராம் ஜீரகம், ஒரே ஒரு பட்டை, என்னோடய இந்த ஃபிங்கர் இருக்குல்ல இந்த அளவுக்கு, இந்த விரல் நீளத்துக்கு ஒரு பட்டை, அதை சின்ன சின்னதாக உடச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு தனியாவை வறுத்து எடுத்துங்க. தனியாக எண்ணெயே இல்லாமல் வறுத்து எடுத்துங்க. அதுக்கப்புறமா மிளகு, அதுக்கப்புறமா ஜீரகம், அதுக்கப்புறமா பட்டை. பட்டையை கொஞ்சம் பார்த்து வருங்க, கொஞ்சம் கருகிடக்கூடாது. இது எல்லாமே வறுத்து எடுத்துங்க. நான் இதில் வந்து சிவப்பு மிளகா சொல்லலை. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து மிளகாய் தூள் போடுவீங்க, அப்படி இல்லைனா பச்சை மிளகா போடுவீங்களே, அதனால் சொல்லலை. இல்லை நான் ஒன்று எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரெண்டே ரெண்டு சிவப்பு மிளகா சேர்த்துங்க. இல்லைனா ஒரு மூணு சிவப்பு மிளகா இதை பிச்சு, அதாவது ரெண்டாக கிள்ளி போட்டுட்டு அதையும் எண்ணெய் இல்லாமல் வறுத்துங்க. இது எல்லாமே பவுடர் பண்ணி வச்சுங்க. இதை வந்து ஃபஸ்ட்டும் நீங்கள் அந்த வெங்காயம் கடுகெல்லாம் தாளித்ததுக்கப்புறம், தக்காளிலாம் தாளித்ததுக்கப்புறம், கேரட்டு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம், நீங்கள் தனியாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போடுவீங்களா, அப்போவும் இந்த தூளை சேர்த்துக்கலாம். இல்லை நான் மறந்துட்டேன், இதெல்லாம் நான் போட்டுட்டேன், அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக சாம்பார் இறக்க போகிறீங்க பாருங்க, ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு, அந்த டயத்தில் ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா மூடி வச்சுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.